நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் ஜெயிலர் படத்தோட வெற்றியால் நிமிர்ந்து உட்காந்துட்டாரு. முன்ன இருந்ததை விட இப்போ அவர் முகத்துலையும் உடம்புலையும் பயங்கரமான ஒரு தேஜஸ் எனர்ஜி இருக்குது. ஸோ அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா இமயமலைக்கு போகிறாரு, அந்த சிஎம் மீட் பண்ணுறாரு, இந்த சிஎம் மீட் பண்ணுறாரு, ரொம்ப ஜாலியாக குதூகலமாக தெம்பாக இருக்காரு. அதற்காரணம் ஜெயிலர் படத்தோட வெற்றி தான். ஆனால் இதற்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போது ரஜினியோட ஷெட்யூலு இமயமலைக்கு போகிறதோ மற்ற வடநாட்டு சிஎம்களை பார்க்குறதோ இல்லையா, இந்நேரெல்லாம் ஷூட்டிங்கில் பரபரப்பாக நடிச்சுட்டு இருக்க வேண்டியது மிஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிறாங்க. அதாவது ஆகஸ்ட் 12ஆம் தேதி நம்ம ஜேபிஎம் படத்தோட இயக்குனர் தாசே ஞானவேல் இயக்கத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் ஒரு படத்தை நடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த படத்தோட ஷூட்டிங்கே ஆரம்பிக்கலாம் அப்படின் தான் இருந்தாங்களாம். ஸோ அந்த படத்துக்கு வேட்டையன் அப்படிங்கிற டைட்டில் வச்சுருந்து தான் நம்மளே ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஆனால் இப்போ அந்த ஷூட்டிங் தள்ளி போனது காரணம் லைகா ப்ரொடக்ஷன்ஸ் அப்படிங்கிறாங்க, அவங்க தான் அந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனம். ஸோ இப்போது ஃபைனான்ஸ் இஷ்யூ காரணமாக அந்த படத்தோட ஷெட்யூலை ஒரு மாதம் கழித்து வச்சுக்குவோமா அப்படின்னு கேட்க ரஜினிகளும் சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் தன்னுடைய அந்த இமயமலை அப்புறம் வடநாடு இந்த சுற்றுப்பயணத்தை வந்து மேற்கொண்டுட்ருக்காராம். சரி இப்போ அந்த படம் எப்போ தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டால் இப்போ நமக்கே தெரிஞ்சிருச்சு, செப்டம்பர் 15ஆம் தேதி அந்த படத்தோட ஷூட்டிங்கை தாசே ஞானவர்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறதா நமக்கு தகவல் வந்திருக்கு. ஸோ ஒரு மாதம் சரியாக தள்ளி போகுது. ஆகஸ்ட் 12ஆம் தேதி ஆரம்பிக்க வேண்டிய ஷூட்டிங் செப்டம்பர் 15ஆம் தேதி ஆரம்பிக்கிறாங்களாம். ஸோ செப்டம்பர் 15, அக்டோபர், நவம்பர் இந்த 2 மாதத்தில் ரஜினியோட போர்ஷன்ஸ் எல்லாம் முடிக்க போகிறாங்களாம். ஏன்னா ரஜினியர்கள் இந்த படத்துக்கு கொடுத்துருக்க கால்ஷீட் 38 நாட்கள் அப்படிங்கிறாங்க. 2 நாட்கள் முன்ன பின்ன வந்தால் கூட 40 நாட்கள், எப்படி பார்த்தாலும் செப்டம்பர் அக்டோபர் நவம்பருக்குள்ளே முடிச்சுவார். அவர் ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி நவம்பர் எண்டில் அல்லது டிசம்பர் முதல் வாரத்தில் லோகேஷ் கனாஜ் இயக்கிற அந்த படத்துக்கு வந்து போக போகிறாரு. ஸோ இதுதான் இப்போதைக்கு லைகா ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் தாசே ஞானவேல் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிக்கிற படம் தள்ளி போனதுக்கான காரணம். நிறையா ரூமெல்லாம் வந்துச்சு ட்ராப் பண்ண போகிறாங்க அப்படின்னு, ட்ராப் கிடையாது, லோகேஷ் படத்தை முடிச்சுட்டு அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கும்போது தான் லைகா நிறுவனம் ஃபைனான்ஸ் பிரச்சனை தற்காலிகமாக தான் இருக்குது, மற்றபடி இந்த படம் வந்து தள்ளி போகிற அளவுக்கு தேவை கிடையாது, ஒரு மாதம் மட்டும் தள்ளி வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னதன் விளைவு தான் இப்போது இந்த படத்தை வந்து தள்ளி வச்சுக்கோங்க. மற்றபடி செப்டம்பர் 15ஆம் தேதி இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை.